Hi friends, in this video number for 5 type of material varieties will post panirko. So first paakradhu vandu Kubera Pattu saree. So Kubera Pattu la vandu konja rare and most demanded collections matto restock la vandirukku. So upcoming festivals kaane vandu ungalku restock la ready aayirukku Kubera Pattu. Kubera Pattu porthori na vandu ipo regular ave solradhu adhe words da. Restock da உங்களுக்கு ரொம்ப டிமாண்டட் அண்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்துட்டுருக்கு. ஸோ வந்து அதை பொறுத்தவரையும் இந்த மேங்கோ பேட்டர்ன் வந்து எவர் கிரீன் டிசைனு சொல்லலாம். அது வந்து செல்ஃபில் போட்டாலுமே சரி, மேங்கோ டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் போட்டிருந்தாலுமே சரி, மேங்கோ டிசைன்ஸ் எப்போவுமே வந்து எந்த கலர் காம்பினேஷன்னாலுமே அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் ஃப்ரம் Kubera Pattu டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த மேங்கோ டிசைன்ஸ்மே இருக்குது. அதுலேருந்து இப்போது வரையுமே அந்த ட்ரெண்டிங் குறையிலன்னு சொல்லலாம் மேங்கோ பார்டர் டிசைனுக்கு. ஸோ அடுத்து நம்ம டூவில் பார்க்குற சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குற ரெண்டு டிசைன். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இதில் பாருங்களா, ஒரு மாதிரி பாடியில் வந்து ஒரு ப்ளைன் புட்டாஸ் மாதிரியும் இல்லை, சாரி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் மாதிரியும் இல்லாமல் அழகாக ஒரு டிசைன் டைப்பில் வந்து லைன்ஸ் டைப்பில் வந்து டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி மைசூர் சில்கை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணால் மைசூர் கிரேப் சாரி ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள். ரொம்ப வியோ பண்ணுறீங்க அப்படின்னா பியோர் மைசூர் சாரியை வியோ பண்ண மாதிரி கம்ப்ளீட் லுக் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சில சாரீஸ்க்கும் ஒரு சில சாரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். எதுக்குனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ஆர் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னா பிலோ 1500 இந்த ரேஞ்சஸில் தான் வரும். ஓர் இஃப் சப்போஸ் 1500 எபோவ் வருது அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து மைசூர் சில்க் இருக்குல்ல அதை வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி போட்ட மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வியோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். நேற்று கூட பார்த்திங்க ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டில் ப்ளைனில் இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு மைசூர் நேவி ப்ளூவில் போட்டிருந்தோம். ஸோ அது கூட உங்களுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இதுவுமே ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியலில் வந்திருக்கு. ஸோ அடுத்து இது நார்மல் நம்மளோட மைசூர் கிரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கூட கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கவர் ஆகிற மைசூர் கிரேப் சில்க் சாரீ. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி லக்ஸூரி. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு சில இதை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணி வருது, பியோர் பட்டை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி இப்படின்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இன்றைக்கி அதுலேயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி இல்லாமல் உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும் லக்ஸுரி இருக்கும், அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மேலே. இப்போ பாருங்களேன் மைசூர் கிரேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சொல்கிறோம்ல ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரீமியம், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்படின்ற மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்து வந்து கிரேப்லேயே காட்டன் கிரேப் பார்த்தீங்க அந்த பட்டிக் பிரிண்ட் போட்ட மாதிரி அதில் ரெட் டு ஆரஞ்ச், ரெட் டு பிளாக் அண்ட் ஆரஞ்ச் டு பிளாக் ரெண்டு கலர்ஸு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும், பட் ரெண்டு கலரில் இருக்குது. ஸோ அடுத்து நம்பர் த்ரீயில் பார்க்குற சாரீ வந்து ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அசாம் சில்க் சாரீ. அசாம் சில்க் சாரீ இது வரையுமே நிறைய குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அசாம் சில்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் நினச்சி இதோட அப்டேட் வந்துடும். அது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த கலெக்ஷன் ரொம்ப யூனிக்காகவும் ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அக்கேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து வியோ பண்ணணும், அது அப்படின்னா வந்து ஆஃபீஸ் வேருக்கும் கேரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா பாருங்களேன் அது அப்படியே அந்த மைசூர் சில்க்கு இதில் வர கலர் காம்பினேஷன் அப்படியே வந்து இந்த அசாம் சில்க்லேயுமே வந்திருக்கு. மோஸ்ட்லி அசாம் சில்கில் வந்து இந்த அளவுக்கு கலர் காம்பினேஷனே வராது, ஓரளவுக்கு கம்மியான கலர் காம்பினேஷன் தான் வரும். பட் இது வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் அப்படியே அந்த மைசூர் சில்க் மாதிரியே இருக்கிற கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு. ரொம்ப யூனிக்காக இருந்தது, அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம த்ரீலேயே பார்க்குற அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது அசாம் சில்க். இது வந்து உங்களுக்கே தெரியும்
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரீ, சாஃப்ட் துஷர் சில்க் காட்டன் மிக்சடு துஷர் சில்க் சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைப் ஆஃப் துஷர் சில்க் சாரீ வந்து சூப்பர் மூவிங். இதில் வந்து பிளைனில் போட்டிருந்தோம், பிளைனில் போ 850 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். பட் இப்போ வந்து உங்களுக்கு புட்டாஸில் சில்வர் புட்டாஸ் வச்ச மாதிரி சில்வர் பார்டர் வர மாதிரி, ஸோ இந்த அக்கேஷனுக்காக உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நார்மலாகவே துஷர் சில்க் சாரீ இல்லாதவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் சூப்பராகவே இருக்கும் துஷர் சில்க் சாரீ. பட் ஐ மீன் வெளியில் மெட்டீரியல் என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா நிறைய துஷர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு டைப்பில் ஒரு துஷரும் வந்துட்டுருக்கு. பட் இது காட்டன் மிக்சர் துஷர், நம்ம போடுறது எல்லாமே புட்டாஸ் டைப் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கோம். எல்லாமே ஒரு காட்டன் மிக்சர் துஷருங்கிறதுனால ரொம்ப சூப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் வேக்கு நல்லாவே இருக்கும். சாஃப்ட் சில்க் மிக்சர் தான், சாஃப்ட் சில்க் காட்டனும் மிக்சர் ஆன மாதிரி இருக்கும் துஷர் சில்க். ஸோ அடுத்து நம்பர் ஃபோரில் பார்க்குற சாரீ வந்து சாஃப்ட் சில்க் தான், காஞ்சி டைப் சாஃப்ட் சில்க் சாரீ வந்திருக்கு. சின்னதாக அழகாக ஒரு ஜரி பார்டர் கொடுத்துட்டு பாடியில் பாருங்கன்னா ட்ரிப்பிள் மேங்கோ டைப்பு. நம்ம டபுள் மேங்கோ டைப்பில் வந்து நிறைய அந்த காஞ்சி ஜார்ஜெட் வந்துகிட்டே இருந்தது. பட் இன்றைக்கி இந்த ஜிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எந்த ஒரு நியூ கலெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ அதுக்கு அது அப்படியே வந்து உங்களுக்கு டேலி பண்ணுற மாதிரியே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிள் மேங்கோ டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி சாஃப்ட் சில்க் சாரீ வந்திருக்கு. அதுலேயுமே பாருங்களேன் அந்த டெசல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி லேஸ் ஸ்ட்ரைப் டெசல்ஸ் வந்திருக்கு பாருங்களேன், லேஸை ஸ்ட்ரிச் பண்ண மாதிரி அதில் உங்களுக்கு டெசல்ஸ் கொடுத்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த சாரீ. நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து பாடியில் வந்து ஒரு சிம்பிளாக தள்ளி தள்ளி தானே அந்த மேங்கோ புட்டாஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையவே கிடையாது, இதை வியர் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஒரு பட்டை வியர் பண்ண மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெட்டீரியலுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியல் வந்து ரொம்ப வளவளப்பான சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்காது. சாஃப்ட் சில்க்லேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி சாஃப்ட் சில்க் போயிட்டிங்கன்னா ரொம்ப வளவளன்னு இருக்கும் அப்படியே, அது கூட உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்க கஷ்டமாக இருக்கும். சாஃப்ட் சில்க் தானே ஃப்ளீட்ஸ் இருக்க கஷ்டமாக இருக்குமா நீங்கள் நினைப்பீங்க. பட் அது வளவழப்பாக இருக்க சாஃப்ட் சில்க் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் இருக்க கஷ்டமாக தான் வரும், ஒரு மாதிரி நல்வீட்டே போகும்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது, சாஃப்ட் சில்க்லேயே வந்து ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கும் போது ரொம்ப வளவளப்பெலாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயுமே பாருங்களேன் ஒரு சில கலர்லாம் வந்து டூ டோன் மாதிரி இருக்கு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கு வீடியோவில் கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியான மெட்டீரியல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்பர் ஃபைவ்ல பார்க்குற சாரீ வந்து கோரா மஸ்லின் சாரீஸ் தான். கோரா மஸ்லின் சாரீஸ்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து ஆடப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக போஸ்ட் பண்ணியிருந்த கோரா மஸ்லினில் அவைலபிள் கலெக்ஷனுமே கொஞ்சம் தான் அவைலபிள் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ்லாம் நிறைய சாரீ வந்து என்ன கோரா மஸ்லின்ஸை பொறுத்த வரையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த லெமன் க்ரீன் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்களே, அந்த க்ரீன் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர் காம்பினேஷன். கோரா மஸ்லின் இந்த கலர் தான், ஒரு மாதிரி வந்து எல்லோவும் இல்லாமல் ஒரு லெமன் க்ரீன் சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ பார்டர், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கலர் காம்பினேஷன் கோரான் மஸ்லின்ஸை பொறுத்த வரையுமே. ஸோ அதே பொறுத்த வரையும் இன்றைக்கி இந்த கலர் காம்பினேஷன்லேயே நிறைய டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸும் டிசைன்ஸும் புதுசாக வந்திருக்கு, அதையுமே என்னன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு சில ஃபைனலாக பார்க்குற ஒரு சில சாரீஸ் வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய கோரா மஸ்லின் சாரீஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கோரா மஸ்லின் சாரீஸில் வீடியோஸில் போட்டிருந்ததுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அப்கமிங்லேயுமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து இப்போ கொஞ்சம் நியூ பேட்டர்ன் அண்ட் நியூ டிசைன்ஸ் வந்து ஸ்டாக் வந்துட்டுருக்கு அதனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரையும் இந்த ஃபைவ் டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், எல்லாமே நல்ல வெரைட்டியான மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.